உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் வந்தது வந்துச்சு, யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு தான் எல்லா இடத்துலையும் பேச்சு போயிட்டு இருக்கு. இதில் சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ணது விஜய் தான். விஜய் மக்கள் இயக்கம் இது வரைக்கும் 110 இடத்துல வெற்றி பெற்றதா தகவல் வந்துட்டு இருக்கு. பொறுங்க பொறுங்க, உங்கள் எல்லாருக்கும் வந்த அதே டவுட் தான் எனக்கு வந்துச்சு. போன மாதம் தான் என் பேரை பயன்படுத்தி கட்சியோ கொடியோ உருவாக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மா உட்பட நிறைய பேர் மேலே வழக்கு போட்டார். இப்படி இருக்கும்போது இப்போ இந்த செய்தி ஒரே குழப்பமாக இருக்குல்ல. இதை பற்றி விஜய் அன்பன் என்ன சொல்கிறாருன்னா, விஜயோட தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் ரசிகர்களை இணைத்து அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற கட்சியை பதிவு செய்ய இருப்பதாக கூறினாரு. இதை தான் விஜய் கடுமையாக எதிர்த்தாரு. மற்றபடி விஜய் மக்கள் இயக்கம் உள்ளாட்சி தேர்தலில் பெற்ற வெற்றிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரு அரசியல் கட்சியோட பலமே அதோட அடிப்படை கட்டமைப்பில் தான் இருக்குது. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்கள ஒருத்தர் விஜயகாந்த். அதே பாணியில் தன்னோட பயணத்தை தொடங்கியிருக்காரா விஜய்? நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.